சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பாஜக தமிழகத்தில் மதவெறுப்பு அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி நவீன மனிதர்கள் அமைப்பு சார்பாக மேட்டுப்பாளையத்தில் பேருந்து நிலையம் அருகே நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். போதும் மோடி, பை பை மோடி என்ற பதாகைகளை கையில் ஏந்தியபடி வெள்ளை நிறத்தில் டி ஷர்ட்டுகளை அணிந்து கோஷங்களை எழுப்பி உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இவர்கள் பிரச்சாரம் துவங்கும் முன்பாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஜமாப் இசை கருவிகளை இசைத்தனர். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்து பேசிய அமைப்பின் பொறுப்பாளர் பாரதி சுப்பராயன், சமூக ஊடகங்களை பயன்படுத்தி எவ்வாறெல்லாம் வெறுப்பு மத அரசியலை பாஜகவினர் பரப்பி வருகிறார்கள் என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் எங்களுடைய அமைப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து தமிழகத்தில் எங்களுடைய பிரச்சாரம் தேர்தல் வரை தொடரும் என்று கூறினார். சமூக கடமையோடு ஒரு தனி மனிதராக இந்த மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் இந்த மக்களுடைய எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்வுக்காகவும் கட்டாயமாக இன்று உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கிற ஆட்டக்கார அண்ணா சொல்லுங்க, உள்ளே டீசல் வேலை நீங்க ஹாப்பியான வண்டி ஓட்டுறீங்களா? யாரா ஒருத்தர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, டீசல் வேலை ஹாப்பியான ஓட்டுறீங்களா? டாக்ஸிக்காரர் உங்க டோல் கேட் உங்களை நிம்மதியா ஓடுதா? நான் ஒண்ணு எனக்கு பேசல, இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கு. அந்த டீ கடை வச்சிருக்கீங்களே, டீ தூள் பால் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி தான் இருக்கா? நிம்மதியா ஒரு டீ கொடுத்தா, டீ வித்தா உங்க ஊர்ல அடுத்த இல்லையே? என்ன காரணம், 60 வருஷம் இருந்த வாழ்க்கை இல்ல தொலைஞ்சு போச்சு. 60 வருஷம் வாழ்க்கையை ஒரே நொடியில 10 வருஷத்துல காலி பண்ணிட்டாங்க. இங்க வச்சிருக்கிற கடைக்காரங்க அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், எத்தனை பேரு நிம்மதியா இருக்கீங்க? உண்மையிலே நிம்மதியா இருக்கிறமா? நிம்மதியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியல. அதுதான் உண்மையா நிலவை. இன்னைக்கு பாக்குற அத்தனை பேருமே என்ன கேட்டீங்களா, இந்த பஸ் போகுதுன்னா நட்டுல ஓட்டிட்டு இருக்காங்க, இந்த ஆட்டோ போகுதுன்னா என்ன தெரியுதுன்னு தெரியாது, இதை விட்டு போகவும் முடியாது, இதை விட்டு வாழவும் முடியாது. அப்படிதான் இருக்கு எல்லா தொழிலுமே. என்ன காரணம், இந்த நாட்டில் 2-3 பேர் தான் வாழ முடியுங்க. அம்பானிகள் வாழலாம், அதானிகள் வாழலாம், கார்பரேட்டுகள் வாழலாம், நீங்களும் நானும் வாழக்கூடாது என்பதுதான் இன்றைய அரசாங்கத்துடைய நிலைமை, இன்றைய அரசாங்கத்துடைய ஆசை, இன்றைய அரசாங்கத்துடைய நோக்கமும் பண்புமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும், அது பழைய இந்தியா. ஆனா அது நிம்மதியான இந்தியா. புது இந்தியாவில் முதல் ஆட்சி எப்ப வச்சாங்க, நவம்பர் 8 டிமானிடைசேஷன். புது இந்தியாவில் வச்ச முதல் 8 நவம்பர் இந்தியா டிமானிடைசேஷன். உலகத்தில் எங்க போனாலும் நம்ம பணத்தை கொடுத்தா நம்ப மாட்டோம். முதல்ல 1500 செல்லாது, அப்புறம் 2000 செல்லாது, ஒருவேளை 24 ஆட்சிக்கு வந்துட்டா நீங்களும் நானும் செல்ல மாட்டோம். அப்படிதான் எதுவும் புரியலையா? உங்களுக்கு ஒரு ஓட்டு உரிமை இருக்கு பாத்தீங்கன்னா, அது செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையே இல்ல, எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சது உங்க பரம்பரைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வாரிசுகளுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கு. இங்க இருக்கிற பூ விற்கிறவர் கூட நிம்மதியா இருக்கீங்களா? இல்ல. அந்த மௌனம் பதில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் நிம்மதியா கிடையாது. யாரு தான் நிம்மதியா இருக்கா? 1000 கோடியில கல்யாணம் பண்ண முடியும் நினைக்கிறான் பாத்தீங்களா அம்பானி பையனுக்கு, அவன் நிம்மதியா தான் இருக்கான். 1000 கோடியில தங்க கட்டில சோறு போடுறான். இங்க எத்தனை பேர் சோத்துக்கு வழி இல்லாம ஈர துணி கட்டிட்டு சுத்திட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. இந்த நிலைமை என்ன காரணம், பெட்ரோல் விலை எங்க போய் நிக்குதுங்க, டீசல் விலை எங்க போய் நிக்குது, பெட்ரோல் விலை எக்கச்சக்கமா போயிட்டே இருக்குது. டீசல் விலை, பெட்ரோல் 63 ரூபா இருந்தது இன்னைக்கு 103 ரூபா, டீசல் விலை வந்து 53 ரூபா இருந்தது இன்னைக்கு 93 ரூபா, கேஸ் 400 ரூபா இருந்தது இன்னைக்கு 1100 ரூபா. மறுபடியும் மோடி வரப்போறது இல்ல, ஒருவேளை வந்துட்டான்னு ஒரு கற்பனைக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்கிறீங்க? கேஸ் 2000 ரூபா நடக்குமான்னு கேக்குறீங்களா? நடந்திருக்குது இல்ல, நடக்காமையா இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இன்று ஒவ்வொருவரும் சுயமா முடிவெடுங்க. வாழ்க்கையில நம்ம யாருக்கு ஓட்டு போடுங்கிறத விட, யாரு வரணுங்கிறத விட யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கணும். இங்க ஒரு வேட்பாளர் இருக்காரு பிஜேபியில, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு சொன்னா நான் ஒரே வேர்க்கு தான் சொல்லுவேன், ஜெய் ஸ்ரீராம்.
டீசல் விலை ஏறிட்டு ஜெய் ஸ்ரீராம், கேஸ் விலை ஏறிட்டு ஜெய் ஸ்ரீராம், வேலை இல்ல ஜெய் ஸ்ரீராம். நான் நல்லா கேட்டுருவேன், ஆனா நல்ல மனிதனா இருக்கிறங்காட்டி கேட்க முடியல. என் கேள்வி என்னங்கிறது எல்லாருக்கும், இந்த மனசாட்சி உட்கார எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவியா? உனக்கு எதாவது காசு கிடைக்குதுன்னா போய்க்கப்பா, எங்கேயாப்பா அடகு வைக்கிற. உனக்கு எதாவது குறைக்க முடியுதுன்னா போய்க்கும், எங்கேயும் அடகு வைக்கிற. பத்து வருடம் உலகத்திலே யாரும் சொல்லாத பொய்யை நம்ம பிரதமர் தான் சொல்லியிருக்காரு. உலகத்துல யாருமே சொல்ல முடியாத பொய்யை நம்ம பிரதமர் தான் சொல்லியிருக்காரு. நமக்கு எது நடந்தாலும் இங்க வரமாட்டாரு, ஆனா தேர்தல் வந்தா மட்டும் திருக்குறளோட அப்படி வருவார். தமிழ் தமிழ்ட்டு, ஆனா தமிழுக்கு எதுவுமே இருக்காது. சோ நண்பர்களே, நானும் உங்களில் ஒருவன், நீங்களும் நம்மளில் ஒருவர். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று தீர்மானியுங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய அந்த கையில் வைக்கக்கூடிய மை இது நாட்டினுடைய தலையெழுத்தை இல்ல, உங்கள் தலைமுறையுடைய தலையெழுத்தை மாற்றம் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.